வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் டைப் 8 ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பாருங்கள். எ லைன் ஏபி 75 mm லாங் ஹேஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட் 60 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விபி அண்டு 20 mm அபோவ் த ஹெச்பி. ஸோ ஒரு எண்டுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. And other end is 20 mm in front of VP. So, VP in front of VP 20 mm கொடுத்துட்டாங்க. And is above HP னு கொடுத்துட்டாங்க. ஆனால் எவ்வளவு வேல்யூன்னு கொடுக்கல. அப்போது மூணு டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க, 60 mm, 20 mm, 20 mm. ஆனால் இன்னொரு டேட்டா தரல. அது நாலு டேட்டாஸ் தருவாங்களே, அதில் ஒரு டேட்டா தரல. அது நம்மளாக தான் கொண்டு வரணும். த டாப் வியூ ஆஃப் த லைன், டாப் வியூ என்னது, டவுன் கீழே அந்த லைன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 55 mm லாங்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம லைனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பயுமே என்னது, ரெஃபரன்ஸ் லைன் வரையணும், எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஒய் ஃபஸ்ட் வரைஞ்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸ் ஒய் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸ், இது ஒய். இப்போது மேலே விபி, கீழே ஹெச்பி, இதெல்லாம் எப்பயுமே ஜென்ரலாக எழுதுறது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது எப்பயுமே நம்ம இந்த என்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராப்ளம். என்ஸ் 60 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு என்னது, டவுன் கீழே வரையணும்னு அர்த்தம். எவ்வளவு கீழே வரையணும், 60 mm. அப்போது 60 mm அப்படின்னு என்னதுன்னா 6 cm அர்த்தம். 60 mm என்னது, 6 cm. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வரணும், 6 cm. ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபினா கண்டிப்பாக கீழே. ஸோ விபின்னு வந்துட்டாலே நம்ம டேஷ் போடக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், ஏன்னு ஒரு பேர் வச்சுருவோம். இப்போ ஒரு லைனை ட்ரா பண்ணிவிடுவோம், ரெஃபரன்ஸ் லைன். இந்த லைன் பேர் வந்து லோக்கஸ். இந்த லைன் பேர் வந்து லோக்கஸ். எந்த பாயிண்ட்டில் இருக்குது, ஏ பாயிண்ட்டில் இருக்குது, அதனால் லோக்கஸ் ஆஃப் ஏ. இந்த லைனு பேர் லோக்கஸ் ஆஃப் ஏ, ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இதோட மெஷர்மெண்ட் எழுதிடலாம் இப்போவே, ஏன்னா அப்போ தான் நம்ம வேலை முடித்த மாதிரி இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இது, க்வெஸ்சனில் பாருங்கள், 60 mm. ஸோ இந்த இடத்துல 60 mm எழுதிடணும். அடுத்தது 20 mm அபோவ் த ஹெச்பி. அபோவ் ஹெச்பினா எங்கே வரையணும், அப் மேலே வரையணும். அபோவ் த ஹெச்பினா மேலே வரையணும். ஸோ இந்த எக்ஸ் ஒய் லைனுக்கு மேலே 20 என்னது, 2 cm அர்த்தம். கரெக்டாக உங்கள் ஸ்கேலில் 2 cm லைனை ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஏ டேஷ்னு வைக்கணும். ஏன், ஏன்னா இது வந்து ஹெச்பி. ஸோ ஹெச்பினா டேஷ் போடணும், ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு லைனை ட்ரா பண்ணிவிடும். ஸோ இந்த லைன் பேர் வந்து லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். ஏன்னா இது வந்து ஏ டேஷ் பாயிண்ட்ல இருக்குதுனால லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் எவ்வளவு, 20 mm. ஸோ இந்த இடத்துல ஓட போட்டு 20 mm எழுதிப்போம், 20 mm, ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்த ஸ்டெப் நல்லா கவனிக்கணும் இப்போ. அண்ட் அதர் எண்டு, இன்னொரு எண்டு கொடுத்துருக்காங்களா, அந்த பக்கம் வரைவோம். அது எவ்வளவு, 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னது கீழே வரையணும், எவ்வளவு, 20 mm, அதாவது 2 cm. ஸோ இந்த எக்ஸ் ஒய் லைனில், இந்த எக்ஸ் ஒய் லைனில் எங்கேயாவது ஸ்கேலை வச்சு இந்த இடத்துல 2 cm ஒரு லைனை போடணும், போட்டாச்சா? இந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம புதுசாக, ஓகேங்களா? இந்த பாயிண்ட் பேர் தான் வந்து B2 வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டு B2. கீழே வந்து டேஷ் போடக்கூடாது, ஏன்னா விபின்னு சொல்லியிருக்காங்க, டேஷ் போடக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவோம், இதுக்கு ஒரு லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடலாமா? ஸோ இந்த லைன் என்னது, லோக்கஸ். ஸோ இந்த லைன் பேர் என்னது, லோக்கஸ் ஆஃப், லோக்கஸ் ஆஃப் பி, ஓகேங்களா? நம்மளுக்கு லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் தெரியாது, ஏன்னா அது வந்து ஹெச்பி. அபோ ஹெச்பினா இந்த இடத்துல வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் வேல்யூ கொடுக்கல, ஓகேங்களா? அதான் இந்த டைப். த டாப் வியூ ஆஃப் த லைன் இஸ் 50 mm லாங், 55 mm லாங். டாப் வியூனானது டவுன் கீழே இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ டாப் வியூவில் இருக்குது 55 mm லாங்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏ பாயிண்டில் உங்கள் ஸ்கேல் எப்படி வச்சுக்கோங்க, 55 5.5 cm. ஸோ 5.5 cm இந்த இடத்துல ஒரு டாட்டை வச்சுட்டு இங்கேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். இங்கேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாச்சா, இந்த டாட் வச்ச இந்த இடத்துக்கு பேர் வந்து பி. ஓகேங்களா, பீன் பேர் வச்சுப்போம். என்ன வச்சுக்கலாம், பீன் வச்சுப்போம் பேர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ நல்லா கவனிக்கணும் உஷாரா. ஓகேங்களா, பி ஒன் கூட வச்சுக்கலாம் பேர், B1 வச்சுப்போம். ஓகேங்களா, சரி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஏ லைன் ஏபி 75 mm லாங், அதாவது 7.5 cm லாங். உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கணும், அப்புறம் உங்கள் காம்பஸ் எடுத்துக்கணும். இதில் 75 mm, அதாவது 7.5 mm மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணியாச்சா, மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஏ டேஷ் பாயிண்ட்லையும் இங்கே வச்சு இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் போதும், அது எதுக்குன்னா ரெஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஆர்க் கட் பண்ணியாச்சா, கட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ண வேண்டியது தான். ட்ரா பண்ணிடலாமா, இந்த லைன் தான் வந்து லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். ஏன்னா நம்மளுக்கு கொஷினில் வந்து எவ்வளவுன்னு மேலே கொடுக்கல, அது நம்மளாக வந்து இப்போது சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ லோக்கஸ் ஆஃப் பி டேஷ், லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். இது B1, அப்போ இது என்ன பாயிண்டாக வரும், கண்டிப்பாக B1' வரும். ஓகேங்களா, B1' வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஏ டேஷையும் இந்த B1 நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா, ஜாயின் பண்ணலான்னா வருது பாருங்கள், அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ண, லைட்டாக ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் காம்பஸ் எடுத்துட்டு நல்லா கவனிக்கணும், உங்கள் காம்பஸ் எடுத்துட்டு இந்த ஏலேருந்து B1 இருக்குங்க இல்லையா, இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கே மெஷர் பண்ணி இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க், இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சுங்க இல்லையா. சரி, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பி பாயிண்ட். இந்த பாயிண்ட் பேர் என்ன, பி பாயிண்ட். இப்போ உங்கள் ஸ்கேல் எடுத்து இந்த பி பாயிண்ட்டும் இந்த ஏ பாயிண்ட்டும் நல்லா டார்க்காக ஒரு லைன் போடணும், அதான் அந்த ப்ரொஜெக்ஷன். போட்டாச்சுங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். திரும்பவும் உங்கள் காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் எடுத்துகிட்டு இப்போது நல்லா கவனிங்க, காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த ஏ டேஷ்லேருந்து இந்த B1' இருக்குங்க இல்லையா, இதை மெஷர் பண்ணிக்கணும். இந்த ஏ டேஷ்லேருந்து இந்த B1' மெஷர் பண்ணி இந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்க், இந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சா. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பேர் ஒன்று வச்சுருவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு பேர், இந்த பேர் வந்து B2' வச்சுப்போம். வச்சுட்டு இந்த லைனை இங்கேருந்து இந்த லைனை அப்படி கீழே இறக்கி விடணும். இந்த லைனை இப்படி கீழே இறக்கி விட்டு இந்த பாயிண்ட்டை B2. இப்போது இந்த போன க்வெஸ்சன் பாருங்கள், த அதர் எண்ட் இஸ் 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் V-pin. நம்ம இந்த இடத்துல வரைஞ்சோம் ரெஃபரன்ஸ்க்காக. ஆனால் நம்மளுக்கு ஆர் கட் போடும்போது இந்த இடத்துல வந்துடுச்சு, அதனால் நம்மளுக்கு இது இந்த பாயிண்ட் தேவையில்லை. ஆனால் இங்கே என்ன பண்ணலாம்னா, எரேசர் வச்சு இந்த இடத்துல அழைச்சிருங்க. ஓகேங்களா, அழைச்சிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஆர் கட் போனது நம்மளுக்கு ஏரியா இந்த இடத்துக்குள்ளே தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாயிண்ட்டே நம்ம வந்து இங்கேயே அந்த மெஷர்மெண்ட் எடுத்துப்போம். எவ்வளோ இது மெஷர்மெண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் 20 mm. நம்ம லைட்டாக ஸ்டார்டிங்கில் எழுதி வைங்க, ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுனால நம்ம அதை எழுதணும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆர் கட் பண்ணும்போது எனக்கு லைன் இங்கேவே வந்ததுனால இந்த இடத்துல லைன் தேவையில்லை, அதனால் அதை அழிச்சாச்சு. இந்த டைப்பே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா அவங்க கொடுக்கவே இல்லை மேலே எவ்வளோன்னு, அதால் தான் ப்ராப்ளமே. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக பக்கவாக இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்டையும் இந்த ஏ பாயிண்ட்டையும் லைட்டாக ஜாயின் பண்ணணும். எப்படி பண்ணணும், லைட்டாக ஜாயின் பண்ணலாமா, லைட்டாக ஜாயின் பண்ணியாச்சு, பக்காவுங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு நல்லா கவனிக்கணும், இந்த பி பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பி பாயிண்ட்லேருந்து லைட்டாக ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணும் இங்கே. இந்த பி பாயிண்ட்லேருந்து லைட்டாக ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டு தான் வந்து B'
அப்போ இந்த ஏ டேஷும் பி டேஷும் தான் ப்ரொஜெக்ஷன். இப்போ இது வந்து டார்க்காக லைன் போட்டோம்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் கிடச்சிரும். ரெண்டு ப்ரொஜெக்ஷன் கிடச்சிச்சுங்களா பாருங்கள், அவ்வளோதான், ப்ராப்ளம் ஓவர். ஈஸி தானே இந்த ப்ராப்ளம். ஸோ கரெக்டாக நம்ம சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம்.